ஆங்கில புத்தாண்டையொட்டி அனைத்து கோவில்களிலும் சிறப்பு பூஜை அபிஷேகம் நடைபெற்றது. வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் காலை 4:30 நடை திறக்கப்பட்டது. மூலவர் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் நடந்தது. ஜலகண்டீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன், முருகர், வள்ளி, தேவசேனாவிற்கு தங்க கவசம், நாயகர் பெருமாளுக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டது. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு கோவிலுக்கு தந்தனர். அவர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். பெரும்பாலானோர் குடும்பமாக கோவிலுக்கு வந்திருந்தனர். வழக்கமாக ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் மதியம் 1 முதல் பிற்பகல் 3 வரை கோவில் நடை சாத்தப்படும். ஆனால் ஏராளமான பக்தர்கள் நேற்று நீண்ட வரிசையில் காத்து நின்றதால் நடை சாத்தப்படவில்லை. பக்தர்கள் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் பக்தர்கள் வரிசையாக செல்லவும் கோவில் முன்பாக சவுக்கு கம்புகளால் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. கூட்ட நெரிசலை ஒழுங்குபடுத்தும் பணியில் போலீசார், கோவில் நிர்வாகிகள் ஈடுபட்டிருந்தனர். கோட்டை நுழைவு வாயில் மற்றும் கோவில் வளாகத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டனர். புத்தாண்டு விடுமுறையை சந்தோஷமாக கழிக்க வேலூர் மட்டுமின்றி ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் வேலூர் கோட்டைக்கு வருகை தந்தனர். அதனால் கோட்டை மற்றும் பூங்காவில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக நுழைவு வாயில் பகுதி முழுவதும் பொதுமக்கள் கூட்டமாக காணப்பட்டது. கோட்டை மதில் சுவர் மீது சுற்றுலா பயணிகள் சென்று அகழியை கண்டு ரசித்தனர். மாநில மத்திய அரசுகளின் அருங்காட்சியகத்துக்கு பலர் சென்று பார்வையிட்டனர். கோட்டைக்கு வெளியே உள்ள பூங்காவிலும் பொதுமக்கள் குடும்பத்துடன் அமர்ந்து பொழுதுபோக்கினர். மாலையில் பொதுமக்கள் கூட்டம் மேலும் அதிகரிக்க தொடங்கியது. அதனால் நுழைவு வாயில் பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டது. வெளியே இருந்து வரும் வாகனங்கள் உள்ளே செல்லவும் உள்ளே இருந்து வெளியே வாகனங்கள் செல்ல முடியாத நிலை காணப்பட்டது. அதனால் கார், ஆட்டோ, வேன், பஸ் உள்ளிட்ட வாகனங்கள் கோட்டைக்குள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அண்ணா சாலையோரம் மக்கான் சிக்னல் பகுதி வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன.